சகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சகா டிவியை பொறுத்த வரைக்கும் மனித வள மேம்பாட்டுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சேனல். மேலும் பல பதிவுகளை பார்க்க சகா டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஆல் நோட்டிபிகேஷன்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா எங்களோட பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான முத்திரை கவலை தீர ஒரு முத்திரை. கவலை பற்றி பல தலைப்புல பேசியிருக்கீங்க. முத்திரை எதா இருக்கான்ட்டு கேள்வி கேட்டதுனால வந்த பதிவு தான் இது. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னை பேச வைத்து கொண்டிருக்கும் எல்லாருக்கும் அருகே வணங்கி இந்த உரையை நம்ம ஆரம்பிக்கலாம். முதல்ல நம்ம கவலைன்றத புரிஞ்சிக்கலாம். நாலு சேர் கான்செப்ட் நான் முன்னாடி பேசியிருக்கேன், அதை திருப்பியும் பண்ணிக்கோங்க. ஒரு விஷயம் நம்ம எதிர்பார்க்குறோம், அது நடக்கலை, இது மொதல் சேர். ரெண்டாவது சேர் வந்து கவலை. மூணாவது சேர் வந்து என்ன பண்ணுறது, சொல்யூஷனை தேடுறது. நாலாவது சேர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. இப்போ நம்ம பிரச்சனை என்னென்னா, முத சேரை தொட்டால் ஏதாவது நடக்கலை, எதிர்பார்த்தது நடக்கலை, இல்லைன்னா ஏதோ ஒரு பிரச்சனை, உடனே ரெண்டாவது சேரில் போய் உட்காந்துட்டு அது உட்கார்ந்த உடனே மனசு ஒரு எண்ண கவலை எடுத்து நூற்றுக்கணக்கான எண்ண கவலையை கொண்டு போய், சில டைம் ஆயிரக்கணக்கான எண்ண கவலையை கொண்டு போய், நாள் கணக்கில், வாரக்கணக்கில், மாதக்கணக்கில் இருக்கிறவங்க எத்தனையோ பேரை நம்ம பார்த்துருக்குறோம். அதை நம்ம விட்டுட்டு நாலு சேர் திருப்பி இமேஜின் பண்ணிக்கோங்க. சேர் ஒன்றிலேருந்து சேர் மூணு, அதாவது மூணாவது சேர் வந்து சொல்யூஷன். இந்த ரெண்டாவது சேரில் போய் உட்காராதீங்க, மூணாவது சேரில் உட்காருங்க, சொல்யூஷனுக்கு நேருங்க. ஏன்னா சொல்யூஷனை நோக்கி சிந்திக்கும் பொழுது தான் அதற்கேற்ற மனிதர்களும் குருமார்களும் இறைத்தன்மையும் நமக்கு உதவி பண்ணும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போகிறோம். ஆகையால் அந்த ஆங்கிளை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இது தவிர ஒரு அடிஷ்னல் மெக்கானிசம் வந்து சுமை முத்திரைன்னு பேர். அதை எப்படி பண்ணுறதுன்னா, நம்ம நடு பூதம் ஆகாய பூதத்தை மடக்கிட்டு மிச்ச ரெண்டு பூதத்தையும் வச்சுட்டு நம்மளோட சுண்டு விரல், அதாவது நீர் பூதத்தை நீட்டி வச்சுக்கணும். ரெண்டு கையிலையும் பண்ணணும். முத்திரைகள் எப்பவுமே ஒரு கையில் பண்ணக்கூடாது, ரெண்டு கையிலையும் நம்ம பண்ணணும். அவ்வளோதான், இதுதான் சுமை முத்திரை. லைட்டாக ஒரு டச் வச்சுக்கோங்க. நம்மளுடைய ஆகாய பூதம் மடக்கிக்கு இருக்கணும். மிச்ச ஆள்காட்டி விரலும் மோதிர விரலும் நம்மளுடைய கட்டை விரலும் தொட்டுக்கிட்டு இருக்கணும். இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஒரு 11 நிமிடத்துலேருந்து 21 நிமிடம் வரையும் பிடிங்க. மனசு ரொம்ப லேசாகிடும், கவலையும் மறைய தொடங்கும். முத்திரை என்பது பஞ்சபூதத்தை சமன் செய்கிறது. நம்ம உடம்புல உள்ள பஞ்சபூதத்தை எப்படி வேணால் சமன் செய்கிறதுக்கான ஒரு பயிற்சி தான், ஒரு நம்மளுடைய சித்தபெருமார்கள் கொடுத்த ஒரு முக்கியமான கொடை தான் முத்திரைகள். ஆகையால் இதையும் பண்ணிவிட்டு நான் சொன்னேன் இல்லையா, கவலைன்ற சேரில் உட்காராமல் மாறிப்போங்க. எதுக்குன்னா, கவலைன்றது ஒரு மோசமான ஃப்ரீக்குவென்சி. மோசமான ஃப்ரீக்குவென்சி ரேடியோக்குள்ளே போனால் மோசமான அலைகள் தான் உள்ளே வந்து இழுக்கும். அது இல்லாமல் நல்ல ஃப்ரீக்குவென்சியான ஒரு ரேடியோ 100.FM 100.5FM செம்ம ஃப்ரீக்குவென்சி, அதுக்குள்ளே போகுது. அதுதான் நான் மூணாவது சொன்னேன், மூணாவது அந்த சொல்யூஷன் என்ன பண்ணலான்னு பார்க்குறது. அதுக்குள்ளே நீங்கள் யோசிக்கும் பொழுது நீங்கள் அதில் டியூன் ஆவீங்க, அதற்கேற்ற அமைப்பு அப்போ தான் உண்டாகும். இந்த ஒரு சீக்ரெட்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போகிறோம், நீங்கள் கவலையை விட்டு வெளில வந்துடலாம். எல்லாருக்கும் சூழ்நிலைகள் தான் கொடுக்கப்படுது. சூழ்நிலைகளை நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்றதை பொறுத்து தான் இருக்குது. அப் டு அஸ் டு டேக் இட், வெதர் வில் ஐ பி டிப்ரெஸ்ட் ஆர் வில் ஐ பி டேக் அன் ஆக்ஷன், வாட் ஹாஸ் டு பி டன் ஹாஸ் டு பி டன். அதுதான், அப்படி நம்ம பண்ணும்பொழுது கண்டிப்பாக வந்து லைஃப் நல்லாயிருக்கும். எல்லாரும் இன்னொன்று, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைங்க. அது ரொம்ப முக்கியம். நான் வாழ்கிறதுக்கு ஆசைப்படுற மாதிரி தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் வாழ்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. அதே மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா இதுக்கு இன்னொரு நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிடும். ஆகையால் எல்லோரும் நல்லா இருப்போம்னு வேண்டுவோம், ஆனந்தமாக இருப்போம்னு வேண்டுவோம். நான் இப்போது இந்த பதிவுக்காக தான் கவலைன்ற வார்த்தைகள்லாம் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கவலைன்னு வெளியில் சொல்லிக்கிட்டே இருக்காதிங்க, அதுவே கவலை ஆகிடும். ஸோ நான் நல்லா இருக்கிறேன், நல்லா ஆகிடும், எல்லாம் சரியாகிவிடும், பாசிட்டிவாக போட்டுட்டு மற்ற அந்த சொல்யூஷன்ற மூன்றாவது சேரில் போய் உட்காருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் நடக்கும். எல்லாம் வல்ல குருவர்களும் திருவள்ளும் சேர்ந்து உங்களையும் நல்லா வச்சு, உங்களை சுற்றிவிடும் நல்லா வச்சுருக்கிறதுக்கு நாம் பிரார்த்திக்கிறோம்.